உலக அளவில் கொரோனாவால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 19,000 தாண்டியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை டெல்லி செய்தியாளர் யோகேஸ்வரனிடம் பெறலாம். வணக்கம் யோகேஸ்வரன், தங்களின் விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. கொரோனா வைரசுடைய தாக்கத்தின் காரணமாக நாளுக்கு நாள் உயிரிழப்புகள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அதே நேரத்தில் மருத்துவமனைகளில் கொரோனா வைரஸ் காரணமாக அனுமதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கையும் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே வருகிறது. தற்போது நமக்கு கிடைத்த அண்மை தகவலின் படி பார்த்தோம் என்றால், உலகத்தில் இருக்கக்கூடிய 193 நாடுகள் ஏற்கனவே பட்டியல் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த 193 நாடுகளிலும் கொரோனா வைரசுடைய தாக்கம் மிக அதிகமாகவே இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. இந்த 193 நாடுகளையும் சேர்த்து உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 19,000 தாண்டியுள்ளது என்பது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்தான். தற்போது அதனை வெளியிட்டுள்ளார்கள். 19,000 பேர் என்பது மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய சேதங்கள் என்றால் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கொடுத்துள்ள இவருடைய அறிக்கையின்படி பார்த்தோம் என்றால், 422,945 பேர் உலக அளவில் கொரோனா வைரஸ் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள். நேற்றைய தினத்தை பொறுத்த மட்டிலும் 18,907 பேர் இறந்துள்ள நிலையில், இன்று பிற்பகல் 2:30 மணி நிலவரப்படிக்கு பார்த்தோம் என்றால் 19,000 தாண்டி உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. இதே நிலையில் சென்று கொண்டிருக்கும் பட்சத்தில் இதனுடைய உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என்றும் மருத்துவர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் அச்சம் தெரிவிக்கின்ற நிலையில், அனைத்து நாடுகளுமே தங்களுடைய முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை மிக தீவிரப்படுத்தி வருகிறார்கள். அதில் இந்தியாவும் உள்ளடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய கிடைத்த அண்மை தகவலின்படி பார்த்தோம் என்றால், உலகத்தில் இருக்கக்கூடிய 193 நாடுகளில் கொரோனா வைரஸ் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 19,000 தாண்டியுள்ளது. கொரோனா வைரஸ் காரணமாக அனுமதிக்கப்பட்டவர்களில் 1,902 பேர் நலம் பெற்று இல்லம் திரும்பியுள்ளார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை அவர்கள் தெரிவித்து இருந்தாலும், உயிரிழப்புகள் 19,000 தாண்டியுள்ளது என்பதை உலக நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய அச்சத்தை தான் தற்போது ஏற்படுத்தியுள்ளது. வர்ணியா, தங்களின் விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.